இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கிளந்தானில் அனைத்து தடுப்பூசி மையங்களும் மூடப்படும். கிளந்தான் அம்மாநிலத்தில் செயல்படும் அனைத்து கோவிட் தடுப்பூசி மையங்களையும் அக்டோபர் மாத இறுதியில் மூடவிருக்கிறது. அம்மாநிலத்தில் முதல் கோவிட் தடுப்பூசியை போட்டிருக்கும் பெரியவர்களின் விகிதம் 94 விழுக்காட்டை எட்டியிருக்கின்றது. அத்துடன் 80 விழுக்காடு இளைஞர்களும் தடுப்பூசியை போட்டிருப்பதை அடுத்து அம்மாநிலத்தில் கோவிட் தடுப்பூசி மையங்களை மூட முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் இசானி ஹுசேன் தெரிவித்தார். சீன ஆலய கலவரம் விசாரணையை விரைவுபடுத்துவீர். தலைநகரில் உள்ள சீன ஆலயம் ஒன்று உடைபடக்கூடும் என்ற தவறான புரிதலால் நிகழ்ந்த கலவர சம்பவத்தை விரைந்து விசாரிக்கும்படி கூட்டரசு பிரதேச துணை அமைச்சர் ஜலாலுடீன் அலியாஸ் அதிகாரப்பூர்வ தரப்பை கேட்டுக்கொண்டார். அவ்விவகாரத்தில் நிலைமை தணிய தொடங்கினாலும் அதனை சில தரப்புகள் சமூக வலைதளங்களில் தவறாக சித்தரித்து பிரச்சினையை ஏற்படுத்த முயன்றிருப்பதாக அவர் கூறினார். சீனா மலேசியாவிற்கு மேலும் 10 லட்சம் கோவிட் தடுப்பு மருந்தை நன்கொடை செய்யும். நட்பின் ரீதியில் சீனா கூடுதலாக 10 லட்சம் சொட்டு சினோபேக் கோவிட் தடுப்பு மருந்தை மலேசியாவிற்கு நன்கொடையாக வழங்க உள்ளது. இதற்கு முன்பு சீனா 5 லட்சம் சினோபேக் தடுப்பு மருந்தை நாட்டிற்கு நன்கொடையாக வழங்கியிருந்தது. ரசிகர்கள் கால்பந்து அரங்கிற்கு திரும்ப அனுமதி. நாட்டில் அனைத்து மாநிலங்களும் முதல் கட்டத்திலிருந்து வெளியேறி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நுழைந்திருப்பதை அடுத்து கால்பந்து ஆசிரியர்கள் அரங்கிற்குள் போட்டியை காண அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாளை முதல் வழங்கப்படும் அந்த அனுமதி முழுமையாக தடுப்பூசியை போட்டுக் கொண்டவர்களுக்கு மட்டுமே என பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சபரி யாக்கூப் தெரிவித்தார். பெர்சத்து இணை பிரிவின் தலைவரானார் எட்மண்ட் சந்தாரா. பெர்சத்து கட்சியின் இணை பிரிவின் முதல் தலைவராக சிகாமட் நாடாளுமன்ற உறுப்பினர் எட்மண்ட் சந்தாரா குமாரை நியமிப்பதற்கு பெர்சத்து கட்சியின் உச்சமன்றம் முடிவு செய்துள்ளது. சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார துணை அமைச்சரான எட்மண்ட் சந்தாரா கடந்த 2020 பெர்சத்து கட்சியின் இணைந்த பூமி புத்திரா அல்லாத முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவார். கட்சியின் இணை பிரிவின் தலைவராக நியமிக்கப்பட்டதற்காக எட்மண்ட் சந்தாராவுக்கு பெர்சத்து உச்சமன்றம் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. அந்த நியமனத்தின் மூலம் மேலும் அதிகமானோர் இணை உறுப்பினர்களாக இணைந்து பெர்சத்துவிற்கு ஆதரவு வழங்குவார்கள் என அக்கட்சியின் தலைமை செயலாளர் ஹமாசா ஜைனுடீன் தெரிவித்தார். கோவிடால் 140,000 பேர் வேலை இழந்தனர். மனிதவள அமைச்சர் தொழிலாளர் காப்புறுதி முறையின் புள்ளி விவரப்படி கடந்த ஆண்டு மார்ச்சிலிருந்து இவ்வாண்டு ஆகஸ்ட் 20 வரையில் நாட்டில் வேலை இழந்தவர்களின் எண்ணிக்கை 140,608 பேராகும். அதே காலகட்டத்தில் மறு வேலைக்கமர்த்தும் திட்டத்தின் கீழ் 58,530 பேருக்கு மீண்டும் வேலை கிடைத்ததாக மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் மனிதவள அமைச்சர் டாக்டர் சி எம் சரவணன் தெரிவித்திருக்கிறார். உடல்நல பாதிப்பால் 2 பள்ளி மாணவர்கள் மரணம். தடுப்பூசி காரணமல்ல. துணை அமைச்சர் பேராக் இபோ தாசிக் தாமாய் இறை பள்ளியின் 2 மாணவர்களின் மரணத்திற்கும் கோவிட் தடுப்பூசிக்கும் சம்பந்தமில்லை என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். அவர்களில் ஒருவரான பள்ளி மாணவி முதல் வகை நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருந்ததோடு கோவிட் தொற்றுக்கும் ஆளாகியிருந்தார். மற்றொருவரான மாணவருக்கு இருதய பாதிப்பு இருந்தது. அவ்விரு மாணவர்களும் கோவிட் தடுப்பூசியை போட்டிருக்கவில்லை என துணை அமைச்சர் குறிப்பிட்டார். தாய்லாந்துக்கான அதிவேக ரயில் சேவை அரசின் முடிவுக்கு முஹிதீன் ஆதரவு. HSR எனப்படும் அதிவேக ரயில் சேவையை தாய்லாந்துக்கு விரிவுபடுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு முன்னாள் பிரதமர் முஹிதீன் யாசின் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதற்கு முந்தைய அரசாங்கத்திற்கு முஹிதீன் தலைமையேற்றிருந்த போது கோலாலம்பூர் சிங்கப்பூருக்கான அதிவேக ரயில் சேவையை ரத்து செய்த அவர் ஜொகூர் பாரு வரை மட்டுமே அந்த சேவையை தொடரும் திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். தற்போது அதிவேக ரயில் சேவை திட்டத்தை தாய்லாந்தின் பேங்காக் வரை விரிவுபடுத்துவதற்கு ஆலோசனை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்திற்கான மலேசியாவின் வளர்ச்சியை முன்னெடுப்பதற்கு சில முக்கியமான திட்டங்கள் தேவைப்படுவதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது முஹிதீன் வலியுறுத்தினார். அதோடு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் இத்தகைய திட்டங்கள் தேவையாகும் என்று அவர் கூறினார். எனவே பேங்காக் வரை அதிவேக ரயில் திட்டம் தொடரப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தாா்.
நாட்டில் 8000-க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கோவிட் பாதிப்பு. இவ்வாண்டு தொடக்கத்தில் இருந்து மே மாதம் வரையில் 8269 மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதாக கல்வி அமைச்சர் டாக்டர் ரட்சிஜிடன் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்லோன் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ முக்ரிஸ் மகாதிர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். அவர்களில் 4086 பேர் ஆரம்ப பள்ளி மாணவர்கள் என்றும் 4173 பேர் இடைநிலை பள்ளி மாணவர்கள் என்றும் அவர் கூறினார். இதனிடையே 2021 ஆண்டுக்கான எஸ்பிஎம் எஸ்டிஏஎம் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச்சில் நடைபெறும் எனவும் எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கான 2 பள்ளி தவணைக்கான தேர்வு அக்டோபர் 25 தேதியில் இருந்து 28 தேதி வரை நடைபெறும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நவம்பருக்குள் தடுப்பூசி போட்டாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை, பொது சேவைத்துறை எச்சரிக்கை. அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என பொது சேவைத்துறை இன்று அறிவித்துள்ளது. அந்த கால அவகாசத்திற்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள தவறினால் அதற்கான அதிகாரப்பூர்வ விலக்கை பெறாதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது சேவைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் எச்சரித்துள்ளது. அரசாங்கத்தின் மக்களுக்கான சேவைகள் சுமூகமாக சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு கூட்டரசு பொது சேவைத்துறையின் அனைத்து ஊழியர்களும் கட்டாயமாக தடுப்பூசி போட வேண்டும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மீட்சி திட்டத்தின் முழு அளவிலான கட்டங்களுக்கு ஏற்ப அரசாங்க சேவைகளை மீண்டும் முழுமையாக செயல்படும் முயற்சிகளுக்கு பொருத்தமாக இது அமைகிறது. இன்று வரை அரசு சேவை பணியாளர்களில் 98 விழுக்காட்டினர் தடுப்பூசியை போட்டுள்ளனர். நாளை முதல் தேசிய மிருகக்காட்சி சாலை திறக்கப்படும், வருகையாளர்களுக்கு சலுகைகளும் உண்டு. கோவிட் கட்டுப்பாடுகளினால் பல மாதங்களாக மூடப்பட்டிருந்த தேசிய மிருகக்காட்சி சாலை நாளை முதல் பொதுமக்களுக்கு திறக்கப்படுகிறது. அத்துடன் வருகையாளர்களை வரவேற்பதற்காக சில சலுகைகளையும் தேசிய மிருகக்காட்சி சாலை அறிவித்திருக்கின்றது. நாளை அந்த மிருகக்காட்சி சாலைகளுக்கு வருபவர்களுக்கு 20 விழுக்காடு கட்டண கழிவு வழங்கப்படும். மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி மார்ச் வரையில் முதல் 500 வருகையாளர்களுக்கு வரம் பெற்ற நுழைவுக்கான அனுமதி வழங்கப்படும். அந்த அனுமதி வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் செல்லுபடி ஆகாது என தேசிய மிருகக்காட்சி சாலையின் துணைத் தலைவர் ரோஸ்மி ரஹ்மாத் அகமத் லானா தெரிவித்தார். பினாங்கு அரசு தமிழ் பள்ளிகளுக்கு தரமற்ற கணினிகளை வழங்கியதா? டாக்டர் ராமசாமி மறுப்பு. பினாங்கு மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு மாநில அரசின் மூலமாக வழங்கப்பட்ட கையடக்க கணினிகள் குறைந்த தரத்தை கொண்டிருப்பதாக திட்டமிட்ட தரப்பினர் பரப்பி வரும் வதந்திகளை அம்மாநிலத்தின் 2வது முதலமைச்சர் டாக்டர் பி ராமசாமி சாடினார். தீய நோக்கத்தோடு இத்தகைய வதந்திகள் பரப்பப்படுகின்றன. அதுவும் ஒரு சில தமிழ் பள்ளிகளின் நிர்வாகத்தை சேர்ந்தவர்களே இதுபோன்ற வதந்திகளை பரப்பி வருவது வேதனையை ஏற்படுத்தி வருகிறது. வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளை மாநில அரசாங்கம் வழங்கும் உதவிகளை சீர்குலைப்பதற்காக அவர்கள் இதுபோன்ற பொய்யான தகவலை பரப்பி வருகின்றனர் என பி ராமசாமி தனது பதிவேற்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். தங்களுக்கு பிடித்த நிறுவனங்களுக்கு கையடக்க கணினியை விநியோகிக்கும் குத்தகை கிடைக்கவில்லை என்பதால் அவர்கள் தீய நோக்கத்தோடு உண்மைக்கு புறம்பான தகவலை பரப்பி வருகின்றனர் என ராமசாமி தெரிவித்தார். இத்தகைய பொய்யான பிரச்சாரத்திற்கு எல்லாம் நாங்கள் பயந்து விட மாட்டோம். கையடக்க கணினிகள் வழங்கும் திட்டம் தொடரும் என டாக்டர் ராமசாமி தெரிவித்தார். மைசித்ராவில் உள்ள இலக்கவியல் தடுப்பூசி சான்றிதழ் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். ஒருவர் முழுமையாக கோவிட் தடுப்பூசி போட்டதற்கான ஆதாரமாக மைசித்ரா செயலியில் இடம்பெற்றுள்ள சான்றிதழ் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அதனை அச்சிட்டு ஆதாரமாக காட்டப்படும் சான்றிதழை ஏற்றுக்கொள்ளப்படாது என அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அடாம்பாபா தெரிவித்தார். போலி கோவிட் தடுப்பூசி சான்றிதழ் தொடர்பில் பெறப்பட்ட புகாரை அடுத்து சான்றிதழின் அசல் தன்மையை உறுதிப்படுத்த அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். இதனிடையே போலி கோவிட் தடுப்பூசி சான்றிதழ் தொடர்பான புகார்கள் விசாரிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது தெரிவித்தாா்.